வெல்கம் பேக் டு நேஷனல் நியூஸ் டிவி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தனலட்சுமி மைனா அண்ட் ஏடிகே குள்ள நடந்த மோதலை பத்தி பாத்திரலாம். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அசிம் உள்ள போய் பூ எடுத்துட்டு வந்தவொடனே எல்லாருக்கும் கடுப்பாயிருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த டீம்ல இருக்கும் எதனா பண்ணணும்ல, இவங்க வெளியே போனாங்க அட்ட டைம். ஒருத்தர் தான் வெளியே போன போது மூணு பேர் வெளியே போனவங்க, நம்ம ஏடிகே வந்து அப்படியே பிடிச்சி உள்ள தள்ளும்போது சுத்தி கீழே விழுந்துருவாங்க. சோ அந்த சுத்துற ரோலிங் வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து தனலட்சுமி வந்து அசிம் பூ எல்லாம் எடுத்து வெளியே போட்டதால கடுப்பாயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க செஞ்சு வச்சிருந்த கல்லெல்லாம் உடைக்கி போயிட்டு இருக்கும்போது சில வாக்குவாதங்கள் நடக்குது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, தனலட்சுமி போ அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க. நீங்க போங்க போ அப்படின்ற மாதிரி, போடான்லாம் சொல்லல, போன்ற வார்த்தை தான் கிளவரா சொன்னாங்க. அதை வந்து நீ போடான்னு சொல்றியா மாதிரி ஏடிக்கை வந்து பொங்கி எழுத வந்து கேட்க ஆரம்பிச்சாரு. சோ தனலட்சுமி நான் போடான்லாம் சொல்ல, எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கும்ன்ற மாதிரி ஏடிக்கை பல விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு பக்கத்துல மைனா தான் நின்றுட்டு இருந்தாங்க. தனலட்சுமி சொல்லும் போது அதை மைனாக்கு நீங்க கேட்டீங்களா அப்படின்னு மைனா என்ன பண்ண, டேரக்டா ஏடிக்கை கிட்ட போடான்னு சொன்னாலான்ற மாதிரி ஏடிக்கை கிட்ட கேட்டாங்க. சோ தனலட்சுமி கிட்ட கேட்டுருக்கலாம். அவங்க அதை கேட்டவனே ஒன்னும் டென்ஷன் ஆயிடுச்சாக்கா, நீங்க அங்க கேக்குறீங்க, நான் போடான்னு சொல்லவே இல்ல, போன் தான் சொன்னேன், போடலாம் சொல்லல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சோ இந்த பிரச்சனை நீக்குது, நீங்க வந்து சும்மா வரீங்க, நான் போடான்னு சொல்லவே இல்ல, போன் தான் சொன்னேன், நீங்க என் ட்ரெஸ் குச்சி இழுத்துருக்கீங்க, ட்ரெஸ் இது மாதிரி பண்ணிருக்கீங்க, சோ அதெல்லாம் உங்களுக்கு அன்பேரா தெரியலையா, இதெல்லாம் பண்ண தெரியலையா, போடான்னு மட்டும் தான் பெருசா தெரியுதா, ட்ரெஸ் பிடிச்சி இழுத்துருக்கீங்களா, அதெல்லாம் தப்பா தெரியலையான்ற மாதிரி ஏடிக்கேவை பல விஷயத்துக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட சண்டைக்கு போனா என்ன நடக்கும் நமக்கு தெரியும், அதை தான் நம்ம பண்றாங்க. சோ திரும்பி ட்ரெஸ் எல்லாம் எப்படி இழுத்துருக்கீங்க பாருங்கன்ற மாதிரி அந்த ட்ரெஸ் ஏலியன் ட்ரெஸ் கழட்டி காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ப்ளூ டிஷர்ட் வெளியே தெரியுற மாதிரி காமிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சண்டை தீவிரமா போயிட்டு இருக்கு. ஏடிக்கை வந்து உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிட்டாரு. தனலட்சுமியும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா, நம்ம மைனா வராங்க. மைனா வந்தோடனே, சோ இல்ல அவர் சொன்னாரா எனக்கு தெரியல, அவர்கிட்ட விசாரிக்க தான் போனேன், நீயா அப்படி பேசுறேன்னு, ஏ நீ போ அப்படின்ற மாதிரி நம்ம மைனா கிட்டயும் எகத்தா அவங்க பண்ண ரியாக்ஷனும் எல்லாமே ஓவரா இருந்தது, ஓவர் ஆட்டிடியூடா இருந்தது. தனலட்சுமி உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடா, ரொம்ப கடுப்பேத்துற மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. சோ அவங்க பண்ண ஆக்ஷனே நமக்கே இரிட்டேட் ஆகும். மைனாவை பார்த்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ பார்த்தவொடனே இது மிகப்பெரிய சம்பவமா போயிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் மைனா பக்கம் தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு, பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்துல தனலட்சுமி மேல தப்பு தான். சோ அவங்க அந்த மாதிரி பேசின விதம் எல்லாமே தப்பு. பட் ஏடிக்கை வந்து அது போன்றது போடான்னு சொல்லவே இல்லை. சோ தனலட்சுமி எது சொன்னாலும் தப்பா சொல்லுறாங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கு. பட் அவங்க போன் தான் சொன்னாங்க, போடான்றத சொல்லலன்றதை நான் தெளிவுபடுத்துறேன். ஏன்னா இவர் பக்கமும் அந்த போடான்னு சொல்லல. அதுக்கப்புறம் இவர் வந்து பல விஷயங்கள் பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறம் தனலட்சுமி அந்த ட்ரெஸ் இந்த மேட்டர் எல்லாம் எடுக்காம இருந்திருக்கலான்றதான் என்னோட தரப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மட்டும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.